எந்த துயர் வந்த போதிலும் உந்தன் திருவடியினை மட்டும் மறவேனோ யான் என்று ஒவ்வொரு அடியாரும் இறைவனை நினைத்து அவனிடம் சேர்ந்து இறையாய் மாறிய பெருமைதனை என்னவென்று சொல்வது கேட்பதற்கு இனிமையான இசையும் அவனே காண்பதற்கு இனிமையான கவின்மிகு காட்சியும் அவனே உண்பதற்கு சுவையான தேன் அமுதமும் அவனே நான் பூஜிப்பதற்கு ஒருவனான என் தெய்வமும் அவனே இவ்வாறாக அவனே அவனே என்று அவனை நினைக்க அவன் அருளால் வாராது ஒரு துன்பமும் அவனையே அனுதினமும் நினைத்து வாழ்நாளில் சிவசிந்தனையில் மூழ்கி இறையருள் பெற்ற அடியார்களின் அற்புதத்தை கண்டு மகிழும் இந்த பகுதி அறுபத்து மூவர் நாயன்மார்களின் சிறப்பை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் சோதியாய் சுடராய் சுடருளி விளக்காய் பாதியாய் பரமனாய் பரந்த அறிவாய் தேனாய் தெள்ளமுதாய் தெளிந்த நீரோடையாய் வானாய் கோணாய் குடியாய் குலமாய் சீவனாய் சித்தமாய் சித்தத்துள் தித்திக்கும் இன்பமாய் இன்னிசையாய் அத்தனைக்கும் மூலமாய் விளங்கும் பரந்தாமன் சிவபெருமானை வேண்டி வணங்கி அவன் புகழினைப் போற்றி அடியார் ஒருவர் பாடிய பாடல் இதோ மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைந்த அமுதே ஊரினென்றுள் எழுப்பரஞ்சோதி உள்ளவா காணவந்தருள்வாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே ஈரிலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே மாணிக்கவாசகப் பெருமான் இறைவன் சிவபெருமானைப் போற்றிப் பாட இறைவனே தனது திருக்கரங்களால் இயற்றிய பாடல்தான் திருவாசகம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாசகத்தில் கோயில் பதிகம் என்னும் பதிகத்தில் இடம்பெற்ற பாடல்தான் இது இப்பாடலின் விளக்கமானது இந்திரன் பிரம்மன் திருமால் முதலாக உள்ள எண்ணற்ற தேவர்களும் உரிய எண்ணற்ற பதவிகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டன் சிவபெருமான் ஆதலினால் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த என்றும் இவர்கள் எல்லோருடைய இன்பங்களிலும் மேலான இன்ப வடிவாய் இருப்பவன் அப்பெருமான் ஆதலால் இன்பமே என்றும் அன்பே சிவமாதலில் அன்பே என்றும் கூறினார் மாறினின்று மயக்குதலாவது செல்லுகின்ற நன்னெறியில் செல்லவிடாமல் செய்தலாகும் புலன்கள் அறிவைத் தம் வழியே ஈர்க்கும் வாதலின் மயக்கும் வஞ்சப் புலன் என்றும் அவை அவ்வாறு ஏற்பது ஐம்பொறிகள் வழியாகவே ஆதலினால் என்றும் இறைவன் இன்பம் உள்ளேயிருந்து ஊறி எழும்போது அவ்வைம்பொறிகளும் செயலற்று ஒளிதலால் அடைத்து அமுதே ஊறினின்று என்றும் கூறினார் இறைவனை அகத்தே கண்டு இன்புற்றவர் புறத்தேயும் கண்டுகளிக்க விளைந்து உள்ளவா காணவந்தருள்வாய் என்றார் மாணிக்கவாசகப் பெருமான் இதனால் இறைவனான சிவபெருமானை மலை வாசனை புறத்தே காண்பது போலவே அகத்திலும் வைத்து காணுதல் வேண்டும் என புலப்படுகிறது அவ்வாறு காண்பதால் உள்ளம் தெளிவுற்று சிந்தனைகள் தெளிவுற்று செய்யும் செயல்களில் வெற்றி காணலாம் உள்ளத்தினில் இறைவனை வைப்பது பற்றி அடியார் பாடிய மற்றொரு பாடலைக் காண்போம் அந்த பாடல் இதோ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புனைந்தும் காலமணி விளக்கே திரு அடியார் என்றும் திருத்தொண்டர் என்றும் புலவர் என்றும் புண்ணிய மூர்த்தி என்றும் போற்றப்படுபவர் திருமூலர் பெருமான் இப்பெருந்தகை மனிதன் தன் வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமென்றும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்றும் சிவநிலையை அடைய என்ன செய்தல் வேண்டுமென்றும் தன் வாழ்நாளில் அனுபவத்தைக் கொண்டு பல்வேறு மருத்துவத்தையும் இறைநிலையின் மகத்துவத்தைப் பற்றியும் அதை அடைவதற்கான வழி என்ன என்று எண்ணிலடங்கா பாடல்களை பாடி வைத்து இறைவனடி சேர்ந்தார் அவரின் படைப்புகளில் நமக்கு கிடைத்த அதிசயங்கள் மூவாயிரம் மட்டுமே இவை அனைத்தும் நமக்கு கிடைத்த அற்புதங்களே அற்புதங்களேயன்றி வேறொன்றும் இல்லை அந்த அற்புதங்களை மந்திர நூலாகக் கொண்டு திருமந்திரம் என்று வழங்கப்படுகிறது அந்த திருமந்திரத்தில் இடம்பெற்ற ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று பாடல்கள்தான் இந்த பாடல் இதில் மனிதன் தன் உடம்பினை எவ்வாறு ஆலயத்துடன் ஒப்பிட்டு கொண்டு தூய்மையான ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கைதனை வாழ வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார் அதன்படி கோவிலுக்குச் செல்கின்ற போது இறைவனின் அருளினை வேண்டுகிறோம் அங்குள்ள சிற்பங்களின் அழகில் மயங்குகிறோம் ஆனால் ஆலய அமைப்பு முறையில் ஓர் அற்புதமான தத்துவம் இருப்பதை எல்லோரும் அறிவதில்லை கடவுளை மட்டுமல்ல அவன் உரையும் கூட மனிதனைப் போலவே அமைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் உடம்பில் பாதங்கள் கோபுரமாகவும் முழங்கால் ஆஸ்தான மண்டபமாகவும் தொடை நிறுத்த மண்டபமாகவும் கொப்புள் பலிபீடமாகவும் மார்பு மகா மண்டபமாகவும் கழுத்து அர்த்த மண்டபமாகவும் சிரம் கருவறையாகவும் கோயிலாய் எழுந்துள்ளது என்பது ஆகம மரபு கோயில் அமைப்பில் உடலில் அன்னமய கோஷம் பிரணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோசம் ஆகிய ஐந்து உள்ளது போல கோயிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன துல சரீரம் சூட்சும சரீரம் அஞ்சுக குண குணசரீரம் காரண சரீரம் போல ஐந்து சபைகள் உள்ளன உடலில் உள்ள மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்கள் போல கருவறை அர்த்தமண்டபம் முதலான ஆறு நிலைகள் உள்ளன இருதர் நீக்கும் இறைவனை அகம்தனில் வைத்து இறைவனைப் போற்றி அவன் அருள்வெற்று அடியார்களின் சிறப்பினை அறிந்து அவர்களை வணங்கி அறிவியலுடன் சேர்ந்ததே ஆன்மீகம் என்னும் சிந்தனை கொண்டு வரும் பகுதியில் அடியாரின் சிறப்பைக் காண்போம் மன்னவரும் விண்ணவரும் நம்மை வாழ்த்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம்